இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மன்னகத்திலே, அதிலும் தஞ்சை மறை மாவட்டத்திலே, அதிலும் வேளாங்கண்ணி திருத்தலத்திலே ஒரு மகிழ்ச்சியான நாள், ஆசீர்வாதத்தின் நாள், வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய நாள், அற்புதம் செய்திடும் அன்னை, அகிலம் போற்றிடும் அன்னை, புதுமைகள் புரிந்திடும் அன்னை, இயேசு அவருடைய அன்பு தாயினுடைய அன்னை, அவள்தான் புனித ஆரோக்கிய அன்னை. அந்த புனித ஆரோக்கிய அன்னை தான் இந்த புண்ணிய பூமியிலே, அதுவும் வேலை நகரிலே, எழில்மிகு அரசியாய், தன்னகிரிலா தாயாய், வன்முறை போக்கும் வான்மதியாய், ஏற்றமிகு அன்னையாய், வார்த்தையின் வேந்தனை உதரத்தில் தாங்கிய மீட்பரின் தாயாய், உத்தம இயேசுவை தன் கரத்தில் ஏந்தி இத்தரணியில் தோன்றிய காட்சியடித்த புனிதமான இந்த இடத்தில் புனித ஆரோக்கிய தாயின் இப்பேராலயம் புதுப்பிக்கப்பட்டு புனிதம் செய்யும் நன்னாள்தான் இந்த நாள். ஆம், 1961 ஜனவரி மாதம் சிமெண்ட் காங்கிரீட்டினால் செய்யப்பட்ட பழைய பீடமானது வேலைப்பாட்டுடன் திறமையுடன் செய்யப்பட்ட அழகிய கரைபடியா வெண் சலவை கற்களால் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த சலவை கற்பீடமானது திருத்தல பேராலயத்திற்கு இன்றும் எழில் நலமிக்க பகட்டாணியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கும் பண்டைய பீங்காலான தகடுகளும் ஓவியங்களும் அவற்றில் தொடக்க நிலையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மக்கள் பெருகி வரும் கூட்டத்தை கண்டு மனதில் கொண்டு ஆலயத்தை விரிவாக்கம் செய்ய தேவைப்பட்டது. அதன் பேரிலே 1974-75 புகழ்பெற்ற வல்லன்மை கொண்ட மறைந்த பேரெழுத்தரு மரியசுசே அடிகளார் காலத்தில் அந்நாள் தஞ்சை ஆயரான மேதக ஆயர் ஆர் ஆரோக்கியசாமி சுந்தரம் அவர்களால் ஈரடுக்கு கோயில் புனிதம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 46 பிறகு அழகுர கலைநயத்துடன் சிறந்த வேலைப்பாடுகளுடன் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் காணப்படும் இந்த பேராலயத்தை நமது பாசமிகு தஞ்சை ஆயர் வெள்ளி விழா நாயகர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களால் புனிதம் செய்யப்பட இருக்கிறது. அவரும் இந்த அருமையான புனிதமான நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அன்னை மரியாளோடு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது என்று பெருமை கொண்டிருக்கிறார் இந்நாளில் நம்முடைய ஆயர் அவர்கள். ஆம், குருத்துவம் என்ற பூந்தோட்டத்தில் பூத்திட்ட முல்லை மலர்தான் நம் ஆயர் அவர்கள். வெள்ளை உள்ளத்தோடு ஆன்மீகத்தில் அனைவரையும் அரவணைக்கும் அருளாளர்தான் நம் ஆயர் அவர்கள். சீரிய சிந்தனையோடும் சிரித்த முகம் கொண்டவர்தான் நம்முடைய ஆயர் அவர்கள். ஏழை எளியோர்க்கு கல்வியில் பற்பல உதவிகள் புரிந்த கல்வியாளர்தான் நம் ஆயர் அவர்கள். ஆன்மீக வாழ்வையும் சமூக வாழ்வையும் கண்ணென கருதி உழைக்கும் உத்தமர்தான் நம் ஆயர் அவர்கள். கஷ்டப்பட்டு அல்ல, இஷ்டப்பட்டு இறையரசு பணியை இகமதில் ஏற்று இடர்வரினும் அஞ்சான் நெஞ்சுடன் அரும்பெரும் சாதனைகள் புரிந்தவர்தான் நம் ஆயர் அவர்கள். மனிதத்தில் புனிதம் காணும் தன் பணியில்
இன்று பிறந்த நாள் காணும் நம் ஆயர் அவர்கள் ஆயர் பணியில் 25ஆம் ஆண்டில், அதுவும் வெள்ளி விழா ஆண்டில் தடம் பதித்துள்ளார்கள். இதோ நம் தஞ்சை மறைமாவட்டத்தின் தங்கள் குருத்துவ பணியில் அன்புக்கு இலக்கணமாய், பார்வைக்கு எளியவர்களாய், அன்புக்கு அன்பர்களாய், ஆதரவுக்கு அணிநலன்களாய் பணிபுரிந்து 50 ஆண்டும் 25 ஆண்டும் இறைப்பணி செய்து பொன்விழா மற்றும் வெள்ளி விழா கண்டவர்களாய் ஆயரோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது ஆயர் அவர்களால் இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயமானது புனிதம் செய்யப்பட இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது ஆயர் அவர்கள் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள். கரவொலி எழுப்புவோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் ஆலயத்தை புனிதம் செய்யும் சடங்கிலே நிலைத்து நின்று புனிதம் செய்ய இருக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, புதுப்பிக்கப்பட்ட இந்த பேராலயத்தை புனிதம் செய்து திறந்து வைக்கும் திருச்சடங்கில் நாம் தகுந்த விதமாய் பங்கு பெற இறை அருளை வேண்டுவோமாக. எங்கள் வாணக தந்தையே, நலன்களையெல்லாம் தருபவர் நீரே, மெய் கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு இறங்கி முதியேவதினால் நாள் சரியானவற்றை கண்டறிந்து அவற்றை முது பராமரிப்பினால் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் இங்கே மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கிறோம். ஆகவே அவரை தாழ்மையுடன் வேண்டுவோம். அவர் தம் அருளால் நம்மிடையே எழுந்தருள்வாராக. மேலும் தம் அருளால் நம் மனத்துயிரின் அடையாளமாகவும் திருமொழிக்கு நினைவாகவும் நம்மீது தெளிக்கப்படவும் புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தின் சுவர்கள் தூய் பெறவும் தேவையான தண்ணீரை அவர் தமது வல்லமையால் ஆசிரியத்தருள்வாராக. அனைத்திற்கும் ஒளியொட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேல் நீர் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் வானக தந்தையே, நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் பேரன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையூறாதை கூட்டிச் செல்கின்றீர். ஏனெனில் பாவக்கரை வடிந்த மனிதர்
திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீ தெருளமானீர். எனவே தண்ணீரை ஆசிரித்து புனிதப்படுத்தி எருளும். எங்கள் மீதும் புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் தூய்மையாக்கி தூயாவியின் ஆலயமாக மாற்றுகின்ற திருமுழிக்கின் அடையாளமாக இருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தில் பக்தி சிறப்புடன் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதர அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேரார்கொள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தின் மீது முத ஆசியை பொழிந்தருளும். இறை மக்கள் அனைவரும் முத அருள்வாக்கை கேட்கவும் மறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும்போது இயேசு பெருமான் அங்கு இருப்பதை உணரச் செய்தருளும். ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்போர் நடுவில் தாம் இருப்பதாக அவரே வாக்களித்துள்ளார். மூடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்த ஆலயத்தையும் இங்கே குடியிருப்போர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Oh.
பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் இந்த புதுப்பிக்கப்பட்ட பேராலயத்தில் எழுந்தருளியிருப்பாராக. அவர் வாழும் கோயிலாக நம்மை தூய ஆவியின் அருளால் புனிதப்படுத்துவாராக. இப்பொழுது பவனியானது ஆலயத்துக்குள் வர இருக்கிறார்கள். முதலிலே பலிபீட சிறுவர்கள், அதன் பிறகு திருப்பலையில் பங்கு கொண்டிருக்கின்ற குருக்கள், அதன் பிறகு வெள்ளி விழா நாயகர்கள், அதன் பிறகு ஆயர் அவர்கள் வருவார்கள். அதன் பிறகு மக்கள் வரலாம். இப்பொழுது வருகை பாடல் பாடப்படும். அருந்தவர்
குத்து விளக்கு ஏற்றல், அன்னை மரியாளை போல விரைந்து சென்று உதவும் மனப்பான்மையும், நல்ல ஆயனை போல கரிசனையோடு மனமிறங்கும் உள்ளமும், ஆண்டவரின் வார்த்தையை நம்பி அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொண்டு ஆண்டவரின் அன்பை அணு அணுவாக அனுபவித்த ஆயர் பணியில் 25ஆம் ஆண்டில் தடம் பதித்துள்ள வெள்ளி விழா நாயகரும் நமது பாசமிகும் பாசத்திற்குரிய ஆயர் அவர்கள் முதல் திரியை ஏற்றுவார்கள். இப்பேராலயத்தில் மட்டுமல்ல, கொடுத்த பொறுப்புகளிலெல்லாம் முத்திரை பதித்து ஞான சித்திரமாய் தாழ்ச்சியின் வடிவுகளாய் மக்களின் பணியாளர்களாய் அடக்கத்தின் திருவுருவாய் நிர்வாகத்தின் நேர்மையாளராய் இருந்து 6 ஆண்டுகள் பணி நிறைவு கண்ட பேரர் திரு அதிபர் ஏஎம்ஏ பிரபாகர் அடிகளார் அவர்கள் 2வது திரியை ஏற்றுவார்கள். இறைத்தந்தையின் அருளாலும் இறைமகன் இயேசுவின் ஆசியாலும் தூய ஆவியின் கிருபையாலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் உடல் நலத்துடனும் உள்ள சுகத்துடனும் இறைப்பணி செய்து கொண்டிருக்கிற பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் 3வது திரியை ஏற்றுவார்கள். 1996ஆம் ஆண்டில் குருவாகி கடந்த 25 ஆண்டுகளாய் கிறிஸ்துவ பணியை அஞ்சான் நெஞ்சத்துடனும் அருள் புன்னகையுடனும் நடுநிலை தவறா நீதியுடனும் நற்பண்புகளின் ஊற்றுடனும் காவிய தலைவர்களாய் பணி செய்து வெள்ளி விழா காணும் வகுப்பு தோழர்களும் ஒருவராகிய அருள் பணியாளர் எம் செபாஸ்டின் அவர்கள் 4வது திரியை ஏற்றுவார்கள். 1997ஆம் ஆண்டில் குருவாகி கடந்த 25 ஆண்டுகளாய் கிறிஸ்துவ பணியை அன்பே தங்கள் ஆயுதமாய் பணிவிடையே தங்கள் கேடயமாய் தியாகமே தங்கள் கொள்கையாய் மக்களின் மனமே தங்கள் கோட்டையாய் கிறிஸ்துவே தங்கள் சொந்தமாக்கி பணி செய்து வெள்ளி விழா காணும் வகுப்பு தோழர்களும் ஒருவராகிய அருள் பணியாளர் எம் இருதயராஜ் அவர்கள் 5வது திரியை ஏற்றுவார்கள். 2வயர் கண்ட புத்தலகம் படைத்திட நங்கையர் நறுமணம் பரப்பிட பார்வையர் பாரினில் உயர்ந்திட கன்னியர்கள் களப்பணியில் கரை சேர்த்திட உழைத்து இறைப்பணியை செவ்வனே செய்யும் அருள் சகோதரிகள் ஒருவர் அருள் சகோதரி பவுலா அவர்கள் 6வது திரியை ஏற்றுகிறார்கள். பொது குருத்துவத்திலிருந்துதான் தன் பணி குருத்துவத்திற்காக இறைவன் தனக்கேற்றவர்களை முன்குறித்து அழைத்து தம் பணிக்காக அனுப்புகிறார். அந்த பொது குருத்துவத்தில் உள்ள பொது நிலையினரில் சார்பாக பங்கு மக்கள் ஒருவராகிய திருவாளர் அந்தோணி அவர்கள் 7வது திரியை ஏற்றுகிறார்கள். இப்பொழுது திருப்பலி தொடர்கிறது. உன்னதங்களில் சங்கீதம் பாடப்படுகிறது. வருகை பாடலை தொடரும்.
நல்லோரின் பாதை செல்லும் பாதைகள் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றுவதும் தகுதியற்று எங்களை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தாராள உறுதியுடன் கடிவுடனும் போதிப்பவர்களாகவும் உம்முடைய மறைபொருளை தகுந்தவாறு நம்பிக்கையாளர்களுக்கு வழங்குவதாகவும் நாங்கள் திகழ செய்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யினங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இயல் ஒன்று, இறை வார்த்தைகள் நாளிலிருந்து 9 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன்.
நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறை வாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. Thank you.
மகிமை சொத்து அவரே என்னும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருவரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்கவிருக்கும் அருளுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஆதலால் நாம் எல்லோரும் இறை மக்களை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 11-16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல.
ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அன்னை ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, திருப்பாடல் 118, இறைவார்த்தை 24, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஏனெனில் புனித ஆரோக்கிய அன்னையின் விரிவுபடுத்தப்பட்ட திருத்தல பேராலயம் புதுப்பித்து புனிதப்படுத்தப்பட்ட நாள் என்று. குருத்துவத்தின் முழுமையாம் ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நமது பெரிய குரு தனது வாழ்வை இறைவனிடமிருந்து கொடையாக பெற்றுக்கொண்ட நாள் என்று. வயது 74 முடித்து 75 துவங்குகின்றார்கள். இறைவன் தந்த வாழ்வின் வைர விழா ஆண்டையும் குருத்துவத்தின் முழுமையாம் ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழா ஆண்டையும் தொடங்கும் நமது ஆயர் தனது குருக்களோடும் இறை மக்கள் உங்களோடும் இணைந்து எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நன்னாள் இன்று. தஞ்சாவூர் மறைமாவட்டத்தில் பணி குருத்துவ திருநிலைப்பாட்டில் நிலைத்து 50 இறை பணி செய்திட்ட எங்கள் மூத்த குரு பேரருள் திரு மரியதாஸ் அடிகளாரும், 25 இறை பணி செய்திட்ட அடியேனாகிய என்னுடன் சேர்ந்து 19 குருக்களும் தலைமை குருவாம் ஆயரோடும் மறைமாவட்ட குருக்களோடும் இறை மக்கள் உங்களோடும் இணைந்து எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி வழி செலுத்தும் பொன்னாள் என்று. ஆகவே ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். நாகப்பட்டினம் பங்கின் துணை கிராமமான வேளாங்கண்ணி 1771 தனி பங்கானது. இன்றைக்கு வேளாங்கண்ணி பங்கு 250 ஆண்டிலே வானுற உயர்ந்து கீழ்த்திசையின் லூர்து நகர் என போற்றப்படுகின்றது. 1550 முதல் 1650 வரை இடைப்பட்ட 100 காலகட்டத்திலே அன்னை மரியாவின் 3 காட்சிகளோடு கூடிய புதுமைகள் வழியாக வேளாங்கண்ணி இறை பிரசன்னத்தின் பூமி என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பங்குத்தலமாக உருவான போதே ஆரோக்கிய அன்னையின் ஆலயம் இங்கே திருத்தலமாக இருந்திருக்கின்றது. எசையா இறைவாக்கினர் புத்தகம் 56:7 இறைவசனம், அவர்களை மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறை வேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன், அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாற்றின் வீடு என அழைக்கப்படும் என்ற எருசலேமை பற்றிய இறைவாக்கு இந்த வேளாங்கண்ணிக்கும் பொருந்தும். இன்று உலகின் பல நாடுகளிலிருந்தும் இந்திய நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் எல்லா மத இன மொழி மக்களையும் தம் தாயின் வழியாக அழைத்து வருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அனைவருக்கும் இறைமன்றாற்றின் வீடாக இருக்கின்றது இத்திருத்தல பேராலயம்.
ஆகாய இறைவாக்கினர் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது இறைவசனம். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததாயிருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்கின்றார் நம் ஆண்டவர். 450 ஆண்டுகால வரலாற்றிலே பல கட்டி எழுப்புதல்களை சந்தித்திருக்கின்றது இந்த பேராலயம். மீண்டும் ஆகாய இறைவாக்கினர் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது இறைவசனம். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கும், இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் இறைவன். இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொரு புதுப்பித்தலுக்கு பிறகும் இத்திருத்தல பேராலயத்தின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்கு ஏற்ப தினம் தினமும் இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு பல நலன்களை நல்கி கொண்டிருக்கின்றார் நம் இறைவன். 1 அரசர்களாகமும் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது இறைவசனத்திலே சாலமோன் அரசருக்கு இறைவன் சொன்னது, என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன், நீர் கட்டின இக்கோவில் எனது பெயர் என்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன், என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்கின்றார். 450 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் கடவுளின் கண்களும் நம் கடவுளின் இதயமும் என்னாலும் இங்கே இந்த வேளாங்கண்ணி மல்லிலே இந்த பேராலயத்திலே இருக்கின்றது. இனியும் உலகம் முடியும் வரையிலும் என்னாலும் இங்கே இருக்கும் என்பதை புதுப்பிக்கப்படுத்தப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டுள்ள இத்திருத்தல பேராலயத்தினுடைய மாட்சி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறை பிரசன்னம் இந்த ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமென்றால் இங்கே இறைப்பணி ஆற்றுகின்ற குருக்கள் தேவை. இந்த குருத்துவத்திற்கான அழைப்பை நாம் கடவுளிடமிருந்து பெற வேண்டும் என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் இறைவசனம் 1 மற்றும் 4 சொல்லுகின்றது. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கையையும் பலியையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வது இல்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். திருப்பாடல் 88:20, என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது இறைவசனம் இன்றைய முதல் வாசகம், தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலை படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் என்னும் இந்த இறை வாக்குகளின்படி இறைவன் தந்த வாழ்வின் வைர விழாவையும் குருத்துவத்தின் முழுமையாம் ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழா ஆண்டையும் தொடங்கும் நமது பெரிய குருவாம் ஆயரையும் பணிகுருத்துவ திருநிலைப்பாட்டில் நிலைத்த 50 ஆண்டுகள் மற்றும் 25 ஆண்டுகள் இறைப்பணியாற்றிய 20 குருக்களையும் மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுத்து அழைத்தேன், திருப்பொழிவு செய்தேன், திருநிலை படுத்தினேன், மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினானாக ஏற்படுத்தினேன் என்கிறார் நம் தந்தையாகிய இறைவன். குரு கடவுளின் வாய். எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது இறைவசனம், இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். மலாக்கியா இறைவாக்கினர் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது இறைவசனம், ஒரு குருவின் உதடுகள் மெய்யறிவை காக்க வேண்டும், அவனது நாவிலிருந்து திருச்சட்டத்தை கேட்க மக்கள் அவனை நாட வேண்டும், ஏனெனில் படைகளின் ஆண்டவருடைய தூதனவன் என்னும் இறைவாக்கினர்கள் எரேமியா மலாக்கி வழியாக இறைவன் கூறுவதன் மூலமாக ஒவ்வொரு குருவும் கடவுளினுடைய வாயாக இருக்க அழைக்கப்படுகின்றார் என்பது தெளிவுபடுகிறது. குரு கடவுளின் பெயரை மாற்றிப்படுத்துபவர். மலாக்கி இறைவாக்கினர் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது இறைவசனம், குருக்களே உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே, என் பெயருக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். ஆம், இந்த இறைவாக்கை இதயத்தில் பதித்து இறைவனின் பெயருக்கு மாட்சி அளித்தவர்கள்தாம் இன்றைய நாளிலே வெள்ளி விழாவும் பொன் விழாவும் கொண்டாடுபவர்கள். குரு கடவுளின் இல்லத்தை ஆள்பவர். செக்கரியா இறைவாக்கினர் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது இறைவசனம், நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீர் என் இல்லத்தை ஆள்வாய்,
என் திருமுற்றங்களுக்குள்ளும் பொறுப்பாளி ஆவாய். அங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்ற இறைவாக்குக்கு ஏற்ப ஒவ்வொரு குருவையும் அவருடைய இல்லத்தினுடைய ஆளுநராக பராமரிப்பாளராக இறைவன் உயர்த்தி இருக்கின்றார். ஒவ்வொரு குருவும் திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது அங்கே திருப்பலியின் நேரத்திலே இறை மக்களோடு இணைந்து சூழ்ந்து நிற்கின்ற வான தூதர்கள் மத்தியிலும் புனிதர்கள் மத்தியிலும் சென்று வருகின்ற பெயரை பெறுகின்றார்கள். குரு மக்களையும் தன்னையும் புனிதப்படுத்துகிறவர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 2:3, தலைமை குரு தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்ட கூடியவராயிருக்கின்றார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தாம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த அழைக்கப்படுகின்றார். இந்த இறைவாக்கிற்கு ஏற்ப ஒவ்வொரு குருவும் மக்களுடைய பாவங்களை போக்கி அவர்களை தூய்மைப்படுத்தவும், மனிதர்களிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டதால் பலகீனரான அவர் தன்னுடைய பாவங்களுக்கு பரிகார பலி ஒப்பு கொடுத்து தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளவும் அழைக்கப்படுகின்றார். குரு கிறிஸ்துவின் உடலாம் திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டியவர். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:7-11:12 இறைவசனங்கள் இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது. கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் என்று நாம் படிக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு குருவும் இறை மக்களையும் திருச்சபையையும் கட்டி எழுப்புகின்ற இறை பணியாளனாக இருக்கின்றார். குரு ஒரு மறைசாட்சி. இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 14-16 இறைவசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன், அதுபோல நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், ஒவ்வொரு குருவும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் இறை வழியிலே அவர்களை வழிநடத்தி செல்வதற்கும் ஓநாய்களிடையே இருந்து ஆடுகளை காப்பது போல தன் உயிரை கொடுத்து காக்க வேண்டும். இன்றைய நவீன உலக போராட்டங்களிலே ஒவ்வொரு குருவும் மக்களை இறை வழியிலே நடத்தி செல்வது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. பல நேரங்களிலே சொந்த மக்களிடமிருந்தே ஏச்சையும் பேச்சையும் அடியையும் உதவியையும் வாங்கி மறை சாட்சிகளாக நாம் வாழ வேண்டியிருக்கின்றது. திருவழிபாடு புத்தகம் 20வது அதிகாரம் 4-6 முடிய உள்ள இறைவசனங்கள், கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை, அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக்கொண்டதுமில்லை. அவர்கள் தூயோராவர். அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாய் இருப்பர் என்று சொல்லப்படுகின்றது. ஆம், ஒவ்வொரு குருவும் இந்த உலக போக்கின்படி வாழாது, உலக ஆசாபாசங்களுக்கு அடிபடியாது, தன்னையே உறுத்து இன்ப துன்பங்களையெல்லாம் வெறுத்து இறைவனுக்கு மட்டுமே தன்னை பலியாக்க கூடியவராக இருக்கின்றார். அழகையினுடைய முத்திரை தங்கள் மீது பொறித்து கொள்ளாது, இறைவனை தங்கள் மீது ஆடையாக அணிந்து கொண்டவர்களாக ஒரு மறை சாட்சி பணியை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆலயம் கட்டுவதற்கும் ஆலயத்தை புதுப்பிப்பதற்கும் ஆயிரம் ஆயிரமாய் லட்ச லட்சமாய் பணத்தை காணிக்கையாக கொடுத்துவிட்டு கல்வெட்டில் நமது பெயர் இருப்பதை பார்த்து பெருமிதம் கொள்கின்றோம். உயிருள்ள ஆலயங்களாக இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பித்து புனிதப்படுத்த நீங்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளை உயிருள்ள ஆலயங்களாக கட்டி எழுப்ப எங்கள் பெற்றோர்கள் எங்களை இறைவனுக்கு காணிக்கையாய் கொடுத்து மேற்சொன்ன மேன்மைகள் நிறைந்த குருத்துவத்திலே பங்கேற்க செய்தது போல நீங்கள் உங்களுடைய மகனை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியுமா? இன்று மேலை நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகளிலே குருத்துவத்திற்கு தேர்ந்தெடுக்க குடும்பங்களிலே குழந்தை இல்லை.
இறைபணியாற்ற இறை வாக்குரைக்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்ட குருக்கள் இல்லை. அங்கே ஆலயங்களிலே இறை பிரசன்னம் குறைந்து கொண்டிருக்கின்றது. கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே இறை பிரசன்னம் எடுக்கப்பட்டு மூடப்பட்டு மியூசியமாகின்றது. உயிருள்ள ஆலயங்களாகிய மக்கள் உலக போக்கின்படி நடப்பதனாலே அவர்களிடமிருந்தும் இறை பிரசன்னம் அகன்று போயிருக்கின்றது. நீங்கள் உங்கள் மகனை கடவுளுக்கு காணிக்கையாக்கினால் மார்க்கு நற்செய்தி 41:44 முடிய உள்ள இறை வசனங்களிலே ஆண்டவர் இயேசுவால் போற்றப்பட்ட ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையாக உங்கள் காணிக்கை இருக்கும். அந்த ஏழை கைம்பெண் போட்ட காணிக்கையை பார்த்து இறைவன் சொன்னார், காணிக்கை பெட்டியில் போட்டதிலேயே இவர்கள்தான் அதிகமாக போட்டார்கள் என்று. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மகனை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்தால் இறைவனுக்கு காணிக்கை கொடுத்ததிலேயே நீங்கள்தான் அதிகமாக கொடுத்தீர்கள் என்று இறைவன் உங்களை பார்த்து சொல்வார். ஏனென்றால் இன்றைக்கு வெளிவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆயரும் நாங்களும் குடும்பத்திலே பலரிலே ஒருவராக இருக்கின்றோம். ஆகவே நிறைய இருந்ததிலே இருந்து ஒன்றை காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கிருக்கின்ற பெற்றோர்கள் ஒன்றே ஒன்று கன்று என்று வைத்திருக்கின்றீர்கள். அதை கொடுக்கின்ற போது அந்த ஏழையின் விதவையின் காணிக்கையாக இருக்கும். அபிரகாமுக்கு ஓர் மகன் ஈசாக் அவனை பலியிட தயங்கவில்லை. அன்னாளுக்கு ஓர் மகன் சாமுவேல் அவனை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார். அன்னை மரியாவுக்கு ஓர் மகன் இயேசு கிறிஸ்து பலி கொடுத்தார் நாம் அனைவரும் வாழ்வு பெற. உங்களுக்கும் ஓர் மகன். உங்கள் மனதின் குரல் கேட்கின்றது, கடவுளே காணிக்கையாய் கேட்டுடாதீங்க. கடவுளின் குரல் ஒலிக்கின்றது, செல்வத்தை பெருக்கி திருப்பணிகளுக்கு காணிக்கை தரும் மனிதா குழந்தை செல்வத்தை பெருக்கி திருப்பணியாளராக காணிக்கைத்தா? செல்வத்தை பெருக்கி திருப்பணிகளுக்கு காணிக்கை தரும் மனிதா குழந்தை செல்வத்தை பெருக்கி திருப்பணியாளராக காணிக்கைத்தா? திருவழிபாடு புத்தகம் 1:5-6 இறைவசனங்கள், கிறிஸ்துவே நம் மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார், ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையும் மாணவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார், இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்மிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கேற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. அன்பின் இறைவா, எங்கள் தாய் திருவையை சிறப்பாக வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, குறிப்பாக ஆயர்கள் குருக்கள் இருப்பாள் துறவிகளை சிறப்பாக ஆசீர்வதியும், எங்கள் தஞ்சை தள திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் அவர்கள் தங்களின் ஆயர் திருநிலைப்பாட்டின் 25வது ஆண்டு மற்றும் குருத்துவத்தில் 50 ஆண்டுகளை நிறைவு கண்டு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல உடல் பலத்தையும் உள்ள அமைதியையும் ஆன்மீக வளத்தையும் கொடுத்து நானே நல்ல ஆயன் என்ற விருது வாக்கிற்கு ஏற்ப மந்தைகளை மென்மேலும் தொடர்ந்து வழி நடத்த தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
பரம்பொருளே எம் இறைவா, ஆயர்கள் அவரோடு இணைந்து தங்களுடைய குருத்துவ வெள்ளி விழா மற்றும் பொன் விழா கொண்டாடும் எம் மறைமாவட்ட குருக்களை உமது திருபாதத்தில் நன்றியோடு அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து செய்கின்ற பணியை சிறப்பாக தொடர்ந்து செய்ய நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள அமைதியையும் கொடுத்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை வழிநடத்த வேண்டுமென்று அருள் தர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணேன இறைவா, ஆயர் அவர்களோடு இணைந்து தங்களுடைய அருள் வாழ்வின் வெள்ளி விழா மற்றும் பொன் விழாவினை கொண்டாடி மகிழ்கின்ற அருள் பணியாளர்களின் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவன் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு நிறைவான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் திருத்தலம் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்த பொறியாளர்கள், கட்டடக்கலை நிபுணர்கள், பீட உருவாக்க பணியாளர்கள், வண்ணம் பூசி அழகு பார்த்தவர்கள், ஒளி ஒளி அமைப்பாளர்கள், உபகாரிகள் மற்றும் தன்னார்வ பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்து விளங்க தேவையான ஆசிரை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் திருமுன் எடுத்துரைப்போமாக. ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமண் உகந்தவனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் முது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Thank you.
இதய சுரங்களின் இசையிலே படிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. சகோதரரே, சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பறி எல்லாவல்ல தந்தை அருணுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஊழியம், நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம், வளர்ச்சி வரை புகழ்ச்சி பாரியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எங்களுக்கு நீர் வழங்கிய கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராகி, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனோ ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் இழேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கண்ணீரிழந்து பிறந்தார். அவர் முது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மொக்கு பெற்று தர கம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடு புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் புதுமாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்பெடெல்லாம் புகழ்வது தகுமே. எனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடிராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்தும கன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை போரள் நீவருமளவும் ஓமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ, ஓமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம்.
இவர் மீண்டும் வருவார் என்று வார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கில் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்வுளம் கனிய திருளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கென்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகமெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் தன்னுடைய பிறப்பின் வைர விழாவையும் ஆய நிலையின் வெள்ளி விழாவையும் சிறப்பிக்கின்ற வேளையில் அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்மீக வல்லமையும் தந்தருளும். ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் சிறப்பாக பொன்விழா காண்கின்ற அருள் தந்தை மரியதாஸ் அவரோடு இணைந்து வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருள் தந்தையர் ஒவ்வொருவரையும் அவரது குடும்பத்தையும் பெற்றோர் உடன்பிறப்புகளையும் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் மறைமாவட்ட குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராகி நீர் விரும்பியபடி உன் திருமண் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கெல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றீப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். But it
அமைதியை கழிவுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும், இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் மட்டுமே நற்கருணை வழங்கப்படும். யுவர் அட்டென்ஷன் பிளீஸ். ஒன்லி கேத்தலிக்ஸ் ஹூ ஹவ் மேட் தெம்செல்ஸ் ஒர்த்தி ஆஃப் ரிசீவிங் ஹோலி கம்யூனியன் பை மேக்கிங் ப்ராப்பர் கன்ஃபெஷன் மைட் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். Holy Communion is given in hands. மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம்
பேரும் பேரு பெற்றே நன்றி நன்றி
என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. எங்கள் அருள் பணித்திரளை பாட்டின் 25-50 ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடினோம். அதனால் நாங்கள் கொண்டாடியதை உண்மையாகி வாழ்ந்து காட்ட அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிருக்காக கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மௌனமாக ஜெபிப்போம். இன்று இக்கோவிலை புனிதம் செய்யும் விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணகாசிய நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் துயாவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணகத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையில் என்றும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலே நிறைவேறிற்று. நன்றி.
புனித ஆரோக்கியனையின் ஆசிர்பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரும் வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் தியர் மதர் அவர் லேடி ஆஃப் வெள்ளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yeah.